மறுபடியும் மறுபடியும் ஒரு விசையாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் பாதுகாத்து உங்கள் தேவைகளை சந்தித்து இந்த காலத்திலே அவர் உங்களை வழி நடத்துவாராக. எல்லாரும் குடும்பமாக கூடி குடும்ப ஜெபம் செய்து கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆலயத்திலே ஆராதனை இல்லாத வேளைகளிலே நாம் குடும்பமாக கூடி ஜெபிப்பது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பேருதவியாக இருக்கும். குடும்ப ஜெபம் மட்டுமில்லை, குடும்பமான பட்சத்தில் ஒவ்வொருவரும் தனி ஜெபத்திலும் தரித்திருக்க இந்த வேளையிலே நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலும் 91 சங்கீதத்திலே 4-10 வசனங்களை நாம் வாசித்து தியானித்து நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். சங்கீதம் 91 4-10 வரை. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலும் இந்த 93 சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அதற்கு பின் இருக்கிற இந்த வசனங்களை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். 4 வசனத்தை பாருங்க. அங்கு சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், ஆண்டவர் தமது சிறகுகளினாலே நம்மை மூடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு கோழி அது தன்னுடைய குஞ்சிகளை ஒரு கழுகோ பருந்தோ அல்லது ஒரு துஷ்ட மிருகமோ வந்து பிடிக்க போகிற நேரத்தில் அந்த கோழி எப்படி அதோட குஞ்சிகளை தன்னுடைய சிறகுகளின் கீழே மூடி பாதுகாக்குமோ அதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவருடைய பிள்ளைகளை அவருடைய சிறகுகள் கீழே அவருடைய மறைவின் கீழே அவருடைய பிரசன்னத்தின் கீழே வைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் நம்மளுக்கு எப்படியாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்கிறார் பாருங்க. அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாகும் என்று சொல்லி சொல்லப்படுது. பரிசை அப்படிங்கிறது எதிரிகள் நம்மை தாக்கும் பொழுது நாம் அந்த தாக்குதலை தடுத்து அவர்களை தாக்க பயன்படுத்தும் ஒரு ஆயுதமாக சொல்லப்படுகிறது. அதுபோன்று கேடகம் என்பது எதிரிகளின் தாக்குதலிலிருந்து நம்மை முழுவதுமாக பாதுகாத்து கொள்ள பயன்படுத்தும் ஒரு ஆயுதமாக குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவருடைய சத்தியம், அவருடைய பிரசன்னம், அவருடைய வேதம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்கள். அங்கு இரவின் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. இந்த 5 வசனம் அது 2 உலகப் போரின் காலத்திலே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வசனம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பதாக அந்த வசனம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறது. அகஸ்டின் ஆஃப் தோப்பே என்கிற ஒரு தெய்வ மனிதர், அவர் 2 உலகப் போர் நடைபெற்ற காலத்திலே தன்னுடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு நாள் அவர் தன்னுடைய அலுவலகத்திற்கு போய் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே இங்கிலாந்திலே உலக யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. அவர் போய் கொண்டிருந்த நேரத்திலே திடீரென்று பீரங்கிகள் வெடிக்கும் சத்தம் அவருக்கு கேட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த பக்கத்திலே ஒரு சிறிய குன்று இருந்தது. அந்த குன்றின் பக்கத்தில் போய் ஒளிந்து கொண்டார். அந்த நேரத்திலே அவருடைய கால் அந்த குன்றில் மாட்டி ஒரு இடைவெளி, அந்த குன்றில் இருந்த இடைவெளியிலே அவர் போய் விழுந்து விட்டார். அதிலிருந்து அவரால் வெளியே வர முடியவில்லை. 2 அந்த இடைவெளியிலே அந்த பிளவிலே அவர் கிடக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்லி ஜெபித்தார்,
ஆண்டவரே, இந்த இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் இந்த பாழாக்கும் அம்புக்கும் என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். என்ன நடந்தது? அவரோடு அந்த ஊரிலிருந்து அநேகர் மரித்து போனார்கள். ஆனால் அவர் அந்த பாறையின் பிளவிலே அவர் அடைக்கலம் பெற்று காப்பாற்றப்பட்டார். அவர் அந்த பாறையில் இருக்கும் பொழுது ஒரு பாடலை எழுதினாராம், ராக் ஆஃப் ஏஜஸ் கிளப் ஃபார் மீ என்கிற பாடல். அந்த பாடல் பின் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே என்ற பாடல் தான் அது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பிளவுபட்ட ஒரு மலையைப் போல அவர் இருக்கிறார். அவரிடம் செல்கிற எல்லாருக்கும் அவர் புகலிடத்தை அடைக்கலத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலும் இந்த கொரோனா வைரஸ்னால அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதற்காக தான் இந்த 21 நாள் நமக்கு பந்த் சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்யணுமா? நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் இருங்க, யாரும் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு. அரசாங்கம் சொல்லியிருக்கிறது நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். வீட்டில் நம்மளால் குடும்பமான பட்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் நம்ம இருக்க முயற்சி செய்வோம். அதே நேரத்தில் நம்ம ஆண்டவருக்குள் அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். பிளவுண்ட மலகி ஆகிய கர்த்தருக்குள் நாம் இருக்கும் பொழுது, அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய சிறகுகளின் கீழே ஒரு கோழி குஞ்சு அதோடைய தாயுடைய சிறகுகளின் கீழ் இருப்பது போல நம்ம அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 7வது வசனத்தை என்ன சொல்கிறது பாருங்க. அங்க உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. ஒருவேளை அநேக போலியான தகவல்களை நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை 1000 பேருக்கு பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி தவறான தகவல்களை சொல்கிறாங்க. இன்னும் மற்ற நாடுகளை குறித்து சொல்லும் பொழுது அங்கேயும் இருக்கிற அநேக தாக்கங்களை நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்தின்படியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய தேசத்தை காப்பாற்றுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்க. இங்கே பரவாமல் தடுக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நாமளும் வெளியே வராமல் கூடுமான பட்சத்தில் நம்முடைய வீடுகளில் இருக்க நம்ம முயற்சி செய்வோம். அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வெளியே வர வேண்டாம் வர வேண்டாம்னு சொன்னதை அவங்க கேட்காம மற்ற நாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தது, நம்ம நாட்டுகளுக்கு வந்ததும் அவங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் வெளியே நடமாடினதும் இந்த பரவுறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காரணத்தை நாம் தடுக்க நாம் நம்முடைய வீடுகளில் இருப்போம். வீடுகளில் நம்ம ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருப்போம். உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து நாம் அநேகர் கூடி ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஒரே இடத்துல கூட போகிறதில்ல, கான்ஃபரன்ஸ் காலில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ள விரும்புனீங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்தே கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவரை நோக்கி நாம் மன்றாடி ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்ப ஜெபம், உடைய கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர், இன்னும் தனி ஜெபத்துலேயும் ஆண்டவரோடு நீங்கள் போராடி ஜெபியுங்க. உங்களை பார்க்குற பிள்ளைங்க, மற்றவங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக நாம் செயல்படுவோம். அப்படி நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் கொடுத்த அடுத்த வாக்குத்தத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 10வது வசனத்தில் பாருங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாமல் இருக்க நம்முடைய கூடாரம் ஜெப கூடாரமாக மாற வேண்டும். நம்முடைய வீடுகளிலே இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஆண்டவரை துதிக்கிற அவரோடு ஜெபத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிற தொனி எழும்ப வேண்டும். ஆண்டவர் எகிப்தில இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்றார் இல்லையா, அவருடைய கூடாரத்துக்குள்ளே சங்காரதுதன் பிரவேசிக்காமல் இருக்க அங்கு நிலைக்கால்களிலே இரத்தத்தை பூச சொல்லி சொல்கிறார். அதே போன்று நம்முடைய வீடுகளிலே வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாமல் இருக்க நாம் ஜெபிப்போம், துதிப்போம், வேதத்தை தியானிப்போம்,
மற்ற எல்லா பொல்லாங்களையும் எல்லா உலக பிரகாரமான காரியங்களையும் நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு ஜெபத்துல குடும்பமா நம்ம ஜெபத்துல தரித்திருப்போம். ஆண்டவர் அவர் சொன்னது போன்று ஆண்டவர் வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடியாக நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சரணத்தை பாடலாமா? 1000 10000 பேர் முன் பக்கத்தில் விழுந்தாலும் அது ஒரு காலம் உன்னை அணுகாது, உன் தேவன் உன் தாபரமே என்று சொல்லி நாம் பாடுவோம். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேளையிலே அப்பா பிதாவை நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உடைய தெய்வீக பாதுகாப்பு எங்களுக்கு அவசியமா இருக்கிறது. அப்படியாக உடைய சிட்டுகளின் கீழே வந்து அடையத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பு அற்ற நிலையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நோக்கி மன்றாடுகிறோம். மருத்துவமனையிலே அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, கொரோனா வைரஸ்னால தீவிரமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம். அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவர் மேலும் தேவன் இரக்கம் காட்டுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் உடைய கிருபை அது அளவில்லாதது என்று சொல்லி வேதம் சொல்கிறதுப்பா. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அநேகருக்கு இந்த கிருமிகள் பரவாமல் தேவன் தடை செய்து போடுங்க. ஆண்டவரே, இந்த கிருபியை அளிக்கத்தக்க ஆண்டவரே நீரே இந்த இயற்கை மூலமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இதற்கென்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களுக்காக, ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக ஆண்டவரே நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஞானத்தை கொடுத்து வழி நடத்துவீராகப்பா. சீக்கிரத்தில் இந்த வைரஸின் தாக்குதல் எல்லாம் நிறுத்தப்பட ஆண்டவரே நாங்கள் ஒரு தெய்வீக பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள உங்களை துதிக்க தேவன் கிருபை செய்யும். இந்த நாளிலும் தேவன் எங்களோடு தங்கி இருப்பீராக. நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. மீ பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.